மிக முக்கியமாக யுத்தம் நடைபெற்ற பொழுது கௌரவ தவிசாளர் அவர்களே, கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் அப்பொழுது பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்தார். அவர் சொன்னார், யுத்தம் நடக்கிற பிரதேசங்களிலே 75,000 மக்கள் இருக்கிறார்கள் என்று. ஆனால் யுத்தம் முடிந்த பிறகு 410,000 மேற்பட்ட மக்கள் வவுனியா இடைத்தங்கள் முகாம்களுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். 75,000 மக்களுக்கு உணவனுப்பி 400,000 மக்களை பட்டினியிலே போட்டு, பட்டினியால் இந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள். 400,000 மக்களில் எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டார்கள்? 410,000 வரையான மக்கள் தான் இங்கே வந்தார்கள் என்றால் எத்தனை ஆயிரம் மக்கள் அங்கே கொன்றொழிக்கப்பட்டார்கள்? வரிசையிலே கஞ்சிக்காக நின்ற குழந்தைகள் மீது பராஜ் குண்டுகளை வீசி அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இவ்வளவும் இந்த மண்ணிலே நடைபெற்றது. இது செய்தவர் கோட்டபாய ராஜபக்சே. 69,00,000 சிங்கள வாக்குகளால் நான் வந்தவன், எனக்கு தமிழ் வாக்குகள் தேவையில்லை என மாறுதட்டி வந்த கோட்டபாய ராஜபக்சே அவர்களை அதே சிங்கள மக்கள், அதே சிங்கள இளைஞர்கள் அறகலைய போராட்டத்தின் மூலம் ஓட ஓட கலைத்தார்கள். தர்மம் வென்றது. கர்மம் அவரை நாட்டிலே இருந்து அகற்றியது. இருக்க இடமில்லாமல் தெரு தெருவாக திரிந்தார். அந்த இறந்து போன முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் இன்றும் அவரை நிம்மதியாக உறங்க வைக்கவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இந்த கொலையிலே ஈடுபட்டவர்கள், இந்த 146,000 மேற்பட்ட மக்கள் இறப்பதற்கும் கொல்லப்படுவதற்கும் காரணமாக இருந்த இந்த குடும்பத்தை, ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த காலத்திலும் அவர்கள் நிம்மதியோடு இருக்கப் போவதில்லை என்பதைத்தான் கர்ம வினை என்பதும் அவருடைய வரலாறு என்பதும் அவர்களுக்கு படிப்பிக்கும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் மிக தெளிவாக வலியுறுத்துகிறேன். மிக முக்கியமாக 75,000 மக்களுக்கு உணவனுப்பி அவர்கள்தான் இருக்கிறார்கள், 75,000 பேர் தான் இருக்கிறார்கள். அங்கே 400,000 மக்கள் இல்லை என்று பொய் சொன்னவர்களுக்கு இந்த உலகம் என்ன தண்டனை வழங்கப் போகிறது? இறுதி யுத்தம் நடக்கிறது. மக்கள் இடம்பெயர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். மன்னாரிலே இருந்து வந்த மக்கள் மல்லாவியிலே குடியேறினார்கள். மல்லாவியிலே இருந்து வந்த மக்கள் கிளிநொச்சியிலே குடியேறினார்கள். கிளிநொச்சியிலே இருக்கிற மக்கள் முள்ளிவாய்க்கால் நோக்கி போகிற பொழுது கிளிநொச்சியிலே இருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்களை நோக்கி, எங்களை காப்பாற்றுங்கள், நீங்கள் போகாதீர்கள், இந்த நாட்டை விட்டு போகாதீர்கள், எங்களோடு நில்லுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று கதற கதற கண்ணீரோடு கேட்டார்கள். இந்த உலக நாடுகள் என்ன செய்தது? யுவன் நிறுவனங்கள் என்ன செய்தது? அவ்வளவு மக்களையும் தெருவிலே விட்டு அவர்கள் ஓடி தப்பி கொண்டார்கள். ஆனால் அவர்கள் ஓடியதால் எத்தனை ஆயிரம் பேர் அந்த மண்ணிலே கொல்லப்பட்டார்கள். ஆகவே இந்த சர்வதேச சமூகம், யுவன் நிறுவனங்கள், ஐக்கிய நாடுகள் சபை, நீங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டும்.